கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிஜம் டிவி நடத்துகிற சொல்லுங்க வில்லுங்க என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் ரவுண்டுக்கு உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது. நீங்கள் திரையிலே அந்த விஷுவலை பார்த்த பின்பு எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், சரியான பதில் தெரிந்தால். ஓகே, இப்போ உங்களுக்கான விஷுவல் இப்பொழுது திரையிலே நீங்கள் காணலாம். நல்லா பாருங்க, இரண்டு படங்கள் இருக்கிறது. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆ, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தவறான பதில். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆகாஷ், சரியான பதிலை சொல்லி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரியா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தளவாய்புரம். பனகுடி தளவாய்புரமா? திருக்கரங்குடி தளவாய்புரம். எப்படி ஆகாஷ்னு எப்படி சொல்லிட்டீங்க? ஓ, அவங்க ஆ சொல்றதுனால பக்கத்தில் காசுன்ட்டாங்க. என்ன கண்ணோடனே கரெக்டாக பதில் சொல்லிட்டு. இதுக்கு முன்னால் ஒரு சகோதரன் அவங்க காயை காசை மாத்திரம் பார்த்துட்டு அவங்க காயின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு விஷயங்களையும் பார்த்து கனெக்ட் பண்ணி சொல்லணும், அதுதான் இதற்கு அந்த போட்டியினுடைய சாராம்சம். ஓகே, ஆகாஷ்னு சரியாக சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு போமா? ரெண்டாவது ரவுண்டுக்கு பதில் சொல்லுவீங்களா? சரியா? ஓகே, நீங்கள் இதற்காக ஏதாவது பிரயாசப்பட்டீங்களா? ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? ப்ரிப்பேர் பண்ணீங்களா இந்த சொல்லுங்க வில்லுங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு? வேதாகமத்தில் இப்படி திங்க் பண்ணி பார்த்து ஏதாவது அப்படி மைண்டில் வச்சுருக்கீங்களா இது வரைக்கும்? அப்படி எதுவும் பண்ணலை, எந்த முயற்சியும் எடுக்கலை, டைரெக்டாக உள்ளே வந்துட்டீங்க. ரெண்டாவது ரவுண்டுக்கான விஷுவலுக்கு போக போகிறோம். நல்லா கவனிச்சிடுங்க, டைம் வந்து 30 வினாடிக்குள்ள நேரம் முடிந்து விட்டது என்று சொல்வதற்குள்ளாக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இப்பொழுது உங்களுக்கான விஷுவல் இப்பொழுது நீங்க திரையில பார்க்கலாம். ஓகே, டைம் கவுண்ட் நல்லா பாருங்க. 3 விஷுவல் இருக்கிறது. விஷுவல்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுடுங்க. என்ன படம் அது, என்னதுன்னு சொல்லினா கேட்டுடுங்க. முதல் படத்தை நீங்க பாக்குறீங்க. ஆமா, ஒரு மனுஷன் கத்திய வச்சு என்ன செய்யறான், ஒரு ஆளை கொல்ல போறான். உங்களுக்கு என்ன தேர்ட் வந்து கேட்கறது? ஆமாம் ஆமாம், கொடுங்கன்னு சொல்கிறது. உங்களுக்கு 4 வினாடி தான் இருக்குது. ஓகே, டைம் முடிந்து விட்டது. என்ன சிஸ்டர், நீங்கள் அழகாக கேட்டீங்க. கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் அழகாக சொல்லி கொடுத்தேன். 30 வினாடியில் நீங்கள் பதில் சொல்ல முடியலையே, ஏன்? ஹலோ, அடுத்த தடவை கால் பண்ணி சொல்லி. சரி, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன்னு வைங்க. அதற்கான பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அடுத்த லெவலுக்கு போற வாய்ப்பை தர முடியாது. நீங்க பதில் சொல்லீங்கன்னா ஒரு வாழ்த்து செய்தி சொல்லலாம், உங்களை வந்து ஊக்குவிக்கலாம். சொல்லுங்க பாப்போம். கொல்கதா. சரியான பதில சொல்லிட்டீங்களே, இதை அப்பவும் சொல்லல. ஒரு மனுஷன் ஒரு ஆளை கொல்றான், அதுக்கடுத்தால லைட்டு சிக்னல் லைட்டு கோ, அந்த ரெட் கிரீன் சிக்னல், அதுக்கடுத்த தா கொல்கதா. சரியான பதில். இதே முதல்ல திங்க் பண்ண விட்டீங்க. கிதியோன் அந்த மாதிரி யோசிச்சீங்களா? ஓ, கொலை பண்றத கில்னு சொல்லி இங்கிலீஷ்ல யோசிச்சீங்க என்ன? சரி, இப்போ இது யார் சொல்லிக் கொடுத்தா? நீங்களாவே கண்டுபிடிச்சிங்களா? யார் சொல்லிக் கொடுத்தா? தங்கச்சி சொல்லி கொடுத்தாங்களா? முதல்ல தங்கச்சி இந்த விஷயம் பார்க்கலையா? ஓகே ஓகே ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிஜம் டிவி நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பீங்களா? ஏன், இதுக்கு முன்னால் ஊரில் இல்லையா நீங்கள்? பதில் சொல்லிட்டீங்க, தேர்ட் ரவுண்ட் போக முடியாது, நெக்ஸ்ட் அடுத்த வாய்ப்புக்கு நீங்க வரலாம்.
சரியா? ஆமாம், அடுத்த தடவை அடுத்த நீங்கள் கால் பண்ணி வரலாம். ஓகே ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நேயருக்கான ஒரு வாய்ப்பு வரப்போகிறது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த விஷுவலை நீங்கள் பார்த்து, முதல் விஷுவலுக்கு நம்ம என்ன செய்ய பண்ண குழு கொடுக்க மாட்டோம், நீங்கள் பார்த்துட்டு தான் கால் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்பொழுது உங்களுக்கான விஷுவல் இப்பொழுது திரையில நீங்கள் பார்க்கலாம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இசக்கார், சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஆதியாகமம் 30:18 இருந்து நம்ம பார்க்கிறோம். இசக்கார், உங்க பேர் என்னம்மா? ஜெர்லின். எங்க இருந்து பேசுறீங்க? பாக்கியநாதபுரம். இசக்கார்னா யாரு தெரியுமா? இசக்கார்னு எப்படி சொன்னீங்க? சொல்லிருக்கலாமா? இசக்கார்னு சொல்ற என்ன ரீசன்? யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ இசக்காரனா யார்? இசக்காரனா யார் தெரியுமா? லேயாளுடைய மகன். லேயாளுடைய மகடா? யாக்கோபுடைய மகன் இல்லையா? ஹலோ, லேயாளுடைய மகளா மகனா இல்ல யாக்கோபுடைய மகனா? ரெண்டு பேருக்கும் உள்ளதுதானே? ரெண்டு பேருக்கும் உள்ளதுதானா? அப்புறம் என்ன டவுட் ஆயிட்டுன்னு சொல்றீங்க? ஓகே, இசக்கார் லேயாளுக்கு எத்தனாவது மகன்? ஐந்தாவது மகன். கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். இப்போ நீங்க ரெண்டாவது லெவலுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கான ரெண்டாவது விஷுவலுக்கு போமா? சொல்லிருவீங்களா? ட்ரை பண்றீங்களா? ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது ரவுண்டுக்கான விஷுவல் இப்பொழுது திரையிலே. டைம் ஸ்டார்ட் நவ். மூன்று படங்கள் இருக்கிறது, ஒரு பெயர். எலிமலேக்கா? ஐய, நல்லா யோசிச்சுங்க. இன்னும் 15-17 செகண்ட் இருக்குது. எலியேசரா? நல்லா யோசிச்சுங்க, இன்னும் 10 செகண்ட் இருக்கு. 5 வினாடியில் இருக்கிறது. ஓகே, உங்களுக்கான நேரம் முடிவடைகிறது. இப்ப ரெண்டு பதில் சொன்னீங்க, இப்ப அதுல ஒன்ன நீங்க சொல்லுங்க. எலிமலேக், சரியான பதிலை சொல்லி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ரெண்டு கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிட்டீங்க. ரெண்டு ரவுண்டை முடிச்சிட்டீங்க. இன்னும் எத்தனை ரவுண்ட் இருக்கு? ரெண்டு ரவுண்டுக்கு. ரெண்டு ரவுண்டில் நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்க? சரி, இப்போ மூன்றாவது விஷுவல் உங்களுக்கு நம்ம இப்போ நாங்கள் போட போகிறோம். அதுக்கு உங்களுக்கு நேரம் எவ்வளோ தெரியுமா? 10 செகண்டா? 45 வினாடி. சரியா, 3/4 நிமிஷம். 45 வினாடி. பாருங்க, உங்களுக்கான விஷுவல் இப்பொழுது திரையிலே. ஆ, பார்க்குறீங்க. டைம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டு 3 விஷுவல் இருக்குது. சிச்சுவேஷனை நல்லா பாருங்க. புறா விற்கிறாங்களா? யார் யார் விற்று யார் வாங்குதா? அங்கே யாரும் புறா விற்கலை. புறா என்ன செய்தாங்க? புறா ஒன்று என்ன ஒன்று ஒன்று வரும். புறா பறக்குது. ம், 15 வினாடி தான் இருக்குது. சீக்கிரம் அடுத்த விஷுவல் என்ன? நோவாவா? நேரம் முடிய போகுது. என்ன என்ன 4 வினாடி? ஓகே, உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. உங்க பதில் என்ன? நோவாவா? நோவா. எதனால சொல்றீங்க? அப்புறம் அதனால நோவான்னு சொல்லிட்டீங்க என்ன? ஓகே, சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. இந்த ரெண்டாவது எபிசோடில் முதல் நேயராக சகோதரி ஜெர்லின் அவர்கள், பாக்கியநாதபுரத்தை சேர்ந்தவர்கள், 3 ரவுண்டை முடிச்சிட்டீங்க. அப்படிதானே? 4வது ரவுண்டுக்கு நம்ம போக போகிறோம். 4வது ரவுண்டில் நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபா பரிசு? 1000 ரூபாய் பரிசு. சொல்லுங்க, வெல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில் முதல் நேயராக நீங்கள் கடந்து போவீங்க, பரிசை வெல்லக்கூடிய ஒரு நேயராக போவீங்க. ஓகே, ரெடியாக இருக்கிறீங்களா? உங்களுடைய இறுதி ரவுண்டுக்கு செல்வதற்கு முன்பதாக
ஒரு சிறிய இடைவெளியில் உங்களை சந்திக்கிறோம். நேர்களே, அதுவரை பொறுத்திருங்கள். ஜெர்லின் நாலாவது ரவுண்டில் போய் 1000 ரூபாய் வின் பண்ண போகிறாங்களா, இல்லை 4வது ரவுண்டில் அவங்க சரியான பதிலை சொல்லாமல் நிகழ்ச்சியில் இருந்து விடுவிக்கப்பட போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறிய இடைவெளியில்